Hey guys, welcome back to my channel. இதில் சும்மா புதினா எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு வெண்டைக்காய் ஸ்டோர் பண்ணுறது அண்ட் டோஃபு எப்படி ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணலான்ற வீடியோ கொடுத்துருக்கேன். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் ஸ்டோர் பண்ணுறது பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பங்குனி உத்திரம் பூஜை செய்கிறதுல நான் வெண்டைக்காய் எப்படி ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வெண்டைக்காய் அதில் இது வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு 4 நாள் ஆகுது இந்த வெண்டைக்காய். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா வேஸ்டேஜ், அப்போ அந்த அடியில் இருக்கிற அந்த காம்பும் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் வெண்டைக்காய் வந்து கலர் வந்து சேஞ்ச் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் ஒன்று ஸ்டில் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ஒரு 4-5 டேஸ்க்கு மேலேயே ஆகுது இந்த வெண்டைக்காய். ஸோ இன்னும் கூட ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது பாருங்கள், நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பாதி வந்து சாம்பாருக்கு வச்சுட்டு மிச்சத்தை வந்து நம்ம கார குழம்புக்கலாம் இல்லைனா ஒரு பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த வெண்டைக்காய் நம்ம போடுற அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சிருங்க. மறுபடியும் வேணுன்றத குழம்புக்கு சாம்பாருக்கு பாதி எடுத்து வச்சுக்கிட்டேன். மிச்சம் இருக்கிற வெண்டைக்காய் வந்து அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணாமல் அதை அப்படி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அந்த ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு திருப்பி அந்த வெண்டைக்காய் அந்த பாக்ஸ்லேயே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ நான் வந்து டோஃபு எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்கிறேன். இது டோஃபு வந்து சோயா மில்கில் எனக்கு செய்கிறாங்களா இல்லை வந்துட்டு உளுத்த மாவில் வந்து செய்கிறேன்ட்டு எங்கள் பாட்டி சொன்னாங்க. நான் வந்து சோயா மில்கில் தான் செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டுருக்கேன். பட் எனக்கு சரியாக தெரியல, நான் ஒன்றும் பார்க்கல. ஸோ இந்த மலேசியாவில் பார்த்திங்கன்னா இது வந்து சம்பல் மாதிரி வைப்பாங்க, இல்லைனா இந்த மீ கோரிங் மெகி கோரிங் அதுக்கெலாம் வந்து பொரிச்சுட்டு போடுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் மாதிரி தான். பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது இந்த தோஃபுவே வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக உள்ளதும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 4-5 பீஸ் வந்து எடுத்து உப்பு மிளகாத்தூள் வந்து பொரிக்கிறதுக்கோசம் அதை எடுத்து வச்சுருக்கேன். பேலன்ஸ் இந்த இருக்கிற தோஃபு வந்துட்டு நம்ம வந்து நாளைக்கு வரணும் கெட்டு போகாமல் அப்படின்னாக்கா ஒரு 4-5 நாளே நீங்கள் அதிலே இருக்கிற அந்த தண்ணியை விட அதோட அந்த தண்ணி இருக்கு பாருங்கள் அதை கூட அப்படியே ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஸோ நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்ம எடுத்து ஒரு 2 பீஸ் எடுத்து குக் பண்ணுறோன்னா மிச்சம் இருக்கிற பீஸில் இருக்கிற அந்த வாட்டரை வந்து கீழே ஊற்றிட்டு புதுசாக தண்ணி பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இந்த தோஃபு வந்து கெடாமல் கொஞ்சம் நாளைக்கு வரும். பட் எந்த ஒரு நம்ம வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்மெல் வரத்துக்கு முன்னாடியே நம்ம குக் பண்ணி முடிச்சிடணும். ஓகே, இப்போ நான் வந்து புதினா எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வந்துட்டு தோசை தவா க்ளீனிங்கும் அப்புறம் கோக்னட் ஷெல் வந்து நம்ம ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட எடுத்தே ஒரு 3 டேஸ்க்கு மேலே ஆகுது, அப்புறம் அப்லோட் பண்ணிவா 2 டேஸ் ஆகுச்சு. ஒரு 5-6 டேஸாக நான் வந்து இந்த புதினா வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ஒரு இலை நல்லா இருக்குது. மிச்சம் ஒரு 70% வந்து புதினா வந்து கெடலை நல்லா இருக்குது. மிச்சம் இருக்கிற அந்த 30% வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று ஒன்று அழுகி போயிட்டு உள்ளுக்கே வந்து அழுகி போல் வந்து கருப்பு கருப்பாக மாறி தண்ணி விட்டுருக்கு, கெட்டு போயிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து திருப்பி வந்து அது கெட்டு போனதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் நல்லா இருக்கிற புதினாவெலாம் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே பாக்ஸில் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு மிச்சம் இருக்கிற புதினா வந்துட்டு நான் மறுபடியும் அதே பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து அந்த பாக்ஸ் வந்து ஹேர் போகிற மாதிரி இருக்கும், காற்று வந்து வெளியாகிற மாதிரி இருக்கிறதுனால. ஸோ இது இப்படி கெட்டு போச்சானு எனக்கு தெரியல. நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா இதே மாதிரி புதினா வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இன்னும் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் புதினா வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணும்போது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ டிப்ஸ் வீடியோலாம் வந்து உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு எதனா உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.